ஹலோ எவரிவன், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நானா டைப் சேனல். நான் எஸ் கே கணேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் இனிமேல் தான் தொடங்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அதிகப்படியான ஃபாலோவர்ஸு அதுக்கான சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுக்கிட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி ஏர்ன் பண்ணிட்டு இருக்க சேனலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதாவது இதில் மூணு விஷயம் நான் சொல்ல போகிறேன். உங்கள் சேனல் வந்து ஈஸியாக வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது யூடியூப் வந்து சில ரூல்ஸ்லாம் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை ஃபாலோ பண்ண வைக்க சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னா அப்டேட் அது அடிக்கடி விட்டுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும், 4000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், சரி 4000 வாட்சிங் அவர்ஸ் இருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 10K வியூஸ் இருக்கணும், அப்போ தான் மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை முக்கியமானதை நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன். முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்நெல், யூடியூப் தம்நெல் நீங்கள் வந்து எடிட் பண்ணுவீங்க. அதாவது யூடியூப் தம்நெல்ல நீங்கள் ஒரு எடிட் பண்ணுவீங்க, ஆனால் வீடியோ உள்ளார போய் பார்த்தா நீங்கள் அந்த எடிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ கலர் இருக்கவே இருக்காது. ஸோ இதுவும் வந்து உங்கள் சேனலை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப் தம்நெல்ல ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அந்த தம்நெல்ல எல்லோரும் வந்து அந்த தம்நெல் அட்ராக்ட் ஆகி, ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியத்தோடு போய் அந்த வீடியோ கலர் பார்ப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த தம்நெல்ல இருக்கிற மாதிரியான விஷயம் வந்து அந்த வீடியோ கலர் இருக்காது. ஸோ இதுக்கும் வந்து யூடியூப் சேனல் வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, போர்னோகிராஃபி வந்து இப்போ யூடியூப் வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து சென்சாரங்க அப்படிங்கிறது கிடையாது, இதே வந்து தணிக்கைக்குழு சென்சார் தான். இப்போ மூவி வந்து பேட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சென்சார் போடுவாங்க. யூபை ஏ இல்லை இல்லைனா ஏன்னா ஏ அப்படின்னு வந்து சென்சார் போடுவாங்க. ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இதே இல்லை. வந்து ஃப்ரீ, யார் வேணால் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரியான வீடியோஸ் போடலாம், அதுக்கெல்லாம் வந்து யூடியூப் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தம்நெல் தான் முக்கியமாக பார்ப்பாங்க, வீடியோ கூட உள்ளே போய் பார்க்க மாட்டாங்க. இப்போ யூடியூப் என்ன பண்ணுறாங்கன்னா, தம்நெல்ல வந்து பார்ப்பாங்க உங்கள் சேனல் வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறீங்க கடைசி வரைக்கும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அனலைஸ் பண்ணும்போது உங்களோட இது தம்நெயில் நீங்கள் வந்து ஒரு போர்னோகிராஃபி கொண்டது, அதாவது 18+ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 18+ வீடியோ இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது, சின்ன குழந்தைங்க பார்க்கக்கூடாது, அந்த மாதிரியான வீடியோ வந்து நீங்கள் அந்த தம்நெயில் காட்டியிருந்தீங்கன்னா உங்கள் சேனலை வந்து ஈஸியாக வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யூடியூப் தம்நெயில் வந்து போர்னோகிராஃபி அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் காட்டாதீங்க. அந்த மாதிரி விஷயம் எங்கள் வீடியோ குள்ள இருந்தாலும் சரி, உங்கள் யூடியூப் தம்நெயில் அந்த மாதிரி காட்டாதீங்க. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தெர்மினேட் ஒருத்தருக்கு ஆயிருக்கு, அது யாரும் பிறகு சொல்கிறேன். ஸோ மெக் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் அவங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர், 14K சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு அவங்க சேனலில் இருந்துச்சு, நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய கண்டென்ட் அவங்க போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அவங்களோட யூடியூப் சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து என்கிட்ட வந்து சில ஒருத்தர் கேட்டாங்க வந்து யூடியூப் இங்கே மெக்கபி வந்து வீடியோ போட மாட்டேங்கிறாங்க, அவங்களோட சேனல் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நானும் போய் மெக்கபி அப்படின்னு சர்ச் பண்ணேன், யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருந்தேன், அவங்களோட புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்துச்சு. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் போய் பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா தம்நெல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்துச்சு, அதாவது பிளாக் கலரில். ஸோ நான் கூட தம்நெல்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அப்படின்னு நினச்சி, சரி நான் எல்லா வீடியோவும் போய் பார்த்தேன். கடைசியில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஃபஸ்ட் போட்ட வீடியோ, அவங்களோட சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு, இது புது அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது காரணமும் சொல்லியிருந்தாங்க, என்ன காரணம் பொண்ணு, அந்த பொண்ணை வந்து ஒரு பெரியவர் வந்து 6 வயசு வந்து ஒரு பெரியவர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டதா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ போட்டுட்டு அவங்க தம்நெயிலில் பார்த்தீங்கன்னா 80+ அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க, அதாவது 80+ என்ன போர்னோகிராஃபிங்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. கொடுத்தது வாழ்த்துதான். இப்போ யூடியூப்ல தரப்பு அவங்க தரப்புல இருந்து என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு போர்னோகிராஃபி கண்டென்ட் இருக்கிற ஒரு வீடியோ அப்படின்னு நினச்சி அவங்க யூடியூப் சேனல் வந்து டெர்மினேட் பண்ணதாக வந்து அந்த மேக்கப்பி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இதை முக்கியமாக கவனிக்கணும், நீங்கள் இதை டம்னெயிலில் வந்து இப்போ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் யூடியூப் சேனல் வந்து டெர்மினேட் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ இருக்கிற யூடியூப்போட அப்டேட் சூழ்நிலையில். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ யூடியூப் டெர்மினேட் ஆகிடுச்சு யூடியூப் சேனல் வந்து அப்படின்னா என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட இமெயில் ஐடியும் படித்து இந்த யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த இமெயில் ஐடியும் படித்து ஸோ அதில் வச்சு நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் போனதாக அவங்க சொன்னாங்க. இதுவுமே எதுவுமே கிடைக்காது, அவங்களோட மறுபடியும் அதில் மணி ஏர்ன் பண்ண முடியாது, ஏன்னா அக்கௌண்ட் போனதான் அந்த போயிடுச்சு. வேறு என்னது ஃபேஸ்புக் வச்சுருந்தாலும் அதோட எது இருந்தாலும் போயிடும். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏற்கனவே க்ரியேட் பண்ணுறது தான் சரி, தனியாக ஒரு யூடியூப்புக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி வச்சுருக்கணும். ஸோ அந்த இமெயில் ஐடியில் தான் வந்து நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஸோ யூடியூப் சம்மந்தப்பட்டமான எல்லா விஷயத்தையும் வந்து அந்த இமெயில் ஐடியில் பண்ணியிருக்கணும். பர்சனல் சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் இல்லை வேறு ஏதாவது வந்து அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படின்னா தான் இவங்க யூடியூப் சேனல் வந்து எப்போனாலும் டெர்மினேட் பண்ணலாம். அப்போ டெர்மினேட் பண்ணும்போது அந்த இமெயிலோட செய்தி எல்லாமே போயிடும், மறுபடியும் அந்த இமெயில் வந்து ரிக்கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த மேக்கப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட இமெயிலை மறுபடியும் கொண்டு வர முடியல, அவங்க ரெக்யூஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. நம்ம யூடியூப்
ஃபேஸ்புக் தரப்பில் அவங்க யூடியூப் தரப்பில் இருந்து இமெயில் கூட நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதாக வந்து அவங்க சொன்னாங்க அந்த வீடியோவில். ஸோ நீங்கள் வந்து நேரத்தை வச்சுருக்கோம் எப்போ வேணாலும் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருங்க. யூடியூப் தமிழில் முக்கியமாக 80+ அப்படின்னு போடாதீங்க. கண்டென்ட்டை நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுப்பீங்கல்ல நீங்கள் வந்து செட்டிங்ஸில், அப்போ கூட 80+ அப்படிங்கிறது கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல கரெக்டாக வந்து சொல்லுங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி, அப்போ தான் நிறையா சப்ஸ்கிரைபர் எல்லாம் வியூஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.